ஊரே உலகமே சொல்லுகிறது திமுக தலைமையிலான கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று ஏராளமான புலனாய்வு நிறுவனங்கள் அல்லது கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய தேர்தலுக்கு முந்தைய வாக்குப்பதிவில் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது. ஆனாலும் அதிமுக பாஜக பாமகவினர் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். வானூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சொன்னதாக ஒரு தகவல். எங்களை நாங்கள் சிறுபான்மையினரையோ தலித்துகளையோ நம்பி தேர்தலில் இருக்கவில்லை, மோடியை நம்பி நிற்கிறோம், மோடி எங்களை வெற்றி பெறச் செய்வார் என்று சொன்னதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்கிற ஒரு ஐயம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த இடைக்காலத்தை பயன்படுத்தி அவர்கள் ஏதேனும் தில்லுமுள்ளு செய்ய வாய்ப்பு இருக்குமோ என்கிற அச்சம் பரவலாக உள்ளது. புரட்சியாளர் அம்பேத்கர் 130வது பிறந்த நாள் உலகமே கொண்டாடுகிற ஒரு உன்னத நாளாக பரிணமித்திருக்கிறது. இன்று ஐநா பேரவையிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் கொண்டாடப்படுவது பெருமை அளிக்கிறது. மேற்கு கனடாவை சார்ந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசு இந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடுவதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏப்ரல் 14 அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14 இரண்டும் பொருந்து வருகிறது என்கிற அடிப்படையில் அனைத்துலக சமத்துவ நாள் என்று அறிவிப்பு செய்தோம். இந்த ஆண்டு அதனை சனாதன எதிர்ப்பை முன்னிறுத்துகிற சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறோம். இந்தியாவை சூழ்ந்துள்ள பேராபத்து சனாதன அரசியல் கோட்பாடு, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சியில் பிஜேபி உள்ளிட்ட சனாதன சக்திகள் பெருமுயற்சி எடுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டை பாண்டிச்சேரியை குறிவைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியையும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தையே சனாதன சக்திகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் சனாதனத்தை வேறறுத்து சமத்துவத்தை நிலைநாட்ட உறுதியேற்கிறோம். அது ஒரு முழுமையான விசாரணையின் அடிப்படையில் வெளியான அறிக்கையை போல தோன்றவில்லை. அவர்களே சொல்லுகிறார்கள், வன்னியர் தரப்பை சார்ந்த யாரையும் நாங்கள் சந்திக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல முதலில் தாக்கப்பட்ட அப்பு என்கிற ஐயப்பன் எந்த வாக்குமூலம் கொடுத்தான் என்பது குறித்து அவர்களின் அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்பு என்கிற ஐயப்பன் தான் முதலில் தாக்கப்பட்டான். அவனிடம்தான் நீ பானை சின்னத்திற்கு வாக்களித்தாய் என்று சொல்லி அடித்து முட்டி போட வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ட்ரிகரான ஒரு வன்முறை தான் அந்த வன்முறை. எனவே அது அப்பட்டமான சாதி மற்றும் அரசியல் பகை அடிப்படையில் நிகழ்ந்த மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு படுகொலை. இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. ஊரே உலகமே சொல்லுகிறது திமுக தலைமையிலான கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று ஏராளமான புலனாய்வு நிறுவனங்கள் அல்லது கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய தேர்தலுக்கு முந்தைய வாக்குப்பதிவில் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது. ஆனாலும் அதிமுக பாஜக பாமகவினர் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். வானூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சொன்னதாக ஒரு தகவல். எங்களை நாங்கள் சிறுபான்மையினரையோ தலித்துகளையோ நம்பி தேர்தலில் இருக்கவில்லை, மோடியை நம்பி நிற்கிறோம், மோடி எங்களை வெற்றி பெறச் செய்வார் என்று சொன்னதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்கிற ஒரு ஐயம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த இடைக்காலத்தை பயன்படுத்தி அவர்கள் ஏதேனும் தில்லுமுள்ளு செய்ய வாய்ப்பு இருக்குமோ என்கிற அச்சம் பரவலாக உள்ளது. ரெம்டெசிவிர் என்பது மிக முக்கியமான ஒரு கொரோனா சிகிச்சைக்கான மருந்தாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் நமக்கு இங்கே தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை முழுமையாக அரசு கண்காணிக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாவதை தடுக்க வேண்டும், உள்ளூர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும். கொரோனா குறித்த கட்டுப்பாடு எதுவாக இருந்தாலும் அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
இப்போது திருமணத்தை நடத்தி வைப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன்.